கொரோனா சிகிச்சை மையத்திலேயே ஸ்கிரீனிங் சென்டரும் இணைந்திருப்பது என்பது அநேகமாக தமிழகத்தில் இதுவாகத்தான் இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த மையத்தில் மருத்துவர்கள் செவிலியர்கள் என்று போதுமான அளவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 165 படுக்கைகளில் 35 படுக்கைகளுக்கு ஆக்சிஜன் செறிவூட்டிகளின் மூலம் அந்த வசதி செய்யப்பட்டிருக்கிறது. சிறப்பான மருத்துவம் என்கின்ற வகையில் ஒரு சிறப்பு மருத்துவ கொரோனா சிகிச்சை மையம் ஒன்று மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரோனா பேரிடர் நடவடிக்கைகளுக்கான கண்காணிக்கும் பொறுப்பு வகிக்கிற மரியாதைக்குரிய பால்வளத்துறை அமைச்சர் சகோதரர் ஆவடி நாசர் அவர்கள் முன்னிலை பொறுப்பேற்றார்கள். மதுரவாய் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினரும் பங்கேற்றார்கள். மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அலுவலர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள். ஆக இந்த மையத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலான இந்த பெருந்தொற்று குறைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருந்தாலும் அயப்பாக்கம் பகுதிகளில் 260 மேற்பட்டவர்கள் வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே வீட்டில் 4-5 பேர் இருப்பவர்களுக்கு தனித்தனி கழிப்பறை வசதிகள் இல்லாதவர்களுக்கு அவர்களுக்கென்று ஒரு கொரோனா கேர் சென்டர் வேண்டும் என்பது பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது. அந்த கோரிக்கையை ஏற்று வணக்கத்திற்குரிய தமிழக முதல்வர் அவர்களின் உத்தரவின்படி அன்று கிணிய இந்த பகுதியின் ஊராட்சி மன்ற தலைவர் திரு வீரமணி அவருடைய செய்தி ஏற்பாட்டில் இது செய்யப்பட்டிருக்கிறது. நாளையே நம்முடைய மருத்துவர்கள் இந்த பகுதியில் ஹோம் குவாரண்டைன் செய்யப்பட்டு வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த மக்களை இங்கே அழைத்து வருவதற்கான ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே இருக்கிற அந்த கட்டமைப்பு என்பது மருத்துவ கட்டமைப்பு மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற இந்த 3-4 வார காலத்திற்குள்ளாகவே கடந்த 7-8 தமிழகத்தில் இருந்த நிலை முற்றிலுமாக தலைகீழாக மாற்றப்பட்டு இப்பொழுது ஏறத்தாழ 25,000 படுக்கைகள் கூடுதலாக இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள், ஆக்சிஜன் வசதி இல்லாத படுக்கைகள், அதேபோல் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான படுக்கைகள் என்று 25,000 படுக்கைகள் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் காலியாக இருக்கிறது. திருவள்ளூரை பொறுத்தவரை இந்த 3 பிரிவுகளின் கீழும் 847 படுக்கைகள் இப்பொழுது காலியாக இருக்கிறது. இருப்பினும் இந்த கொரோனா கேர் சென்டர் இந்த அயப்பாக்கத்தில் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பவர்களுக்கு தேவை என்கின்ற வகையில் இங்கே மிக சிறப்பான வசதிகளோடு இதை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளின் விளைவால் கடந்த முதல் அலை அது முடிவுக்கு வருவதற்கு 1.5 ஆண்டு ஆனது. ஆனால் 2 அலை 1.5 மாதத்திற்குள்ளாகவே முடிவுக்கு வரும் என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு இந்த 25 நாட்களிலேயே உச்சத்தை தொட்ட கொரோனா இன்றைக்கு கடைசி நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு அந்த கொரோனாவின் அளவு 26,513. நேற்றைக்கு நலம் பெற்று வீடு திரும்பியிருப்பவர்களுடைய எண்ணிக்கை 31,673. ஆக ஒரே நாளில் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டவர்களை காட்டிலும் நலம் பெற்று திரும்பி இருப்பவர்கள் 5,000 மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே இது ஒரு மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கை தந்திருக்கிறது. மிக விரைவில் கொரோனா தொற்று இல்லாத மாவட்டமாய் மாநிலமாய் தமிழகம் வரவிருக்கிறது. அதில் குறிப்பாகவும் சிறப்பாகவும் திருவள்ளூர் மாவட்டம் மிக சிறப்பாகவே இந்த பேரிடர் கால பணிகளை கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஏற்கனவே இங்கே இருக்கிற படுக்கைகள் 847 படுக்கைகள் காலியாக இருக்கிறது. 15 நாட்களுக்கு முன்னால் ஒரு படுக்கை கிடைத்தால் போதும் என்கின்ற அளவில் மக்கள் பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருந்தார்கள். இந்த மிக சிறந்த கட்டமைப்பை வணக்கத்துக்குரிய தமிழக முதல்வர் மாவட்ட நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தி இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்து ஒரு 25,000 படுக்கைகள் காலியாக இருக்கிற நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். சார், இப்போ நேற்று 400,000 தடுப்பூசிகள் வந்திருக்கு, ஆனால் நம்மளுக்கு வந்து அது 2 நாளைக்கே பத்தாது. அடுத்த பேட்ச் எதுவும் வருதா இல்லை? தடுப்பூசிகளை பொறுத்தவரை ஏற்கனவே தமிழகத்திற்கு 96 லட்சம் வந்தது.
90 லட்சம் வரை பயன்படுத்தப்பட்டது. நேற்று இரவு வரை 90,50,000 தடுப்பூசிகள் தமிழ்நாடு முழுவதிலும் செலுத்தப்பட்டு விட்டது. அந்த நிலையில் நேற்று மாலை 4,95,570 தடுப்பூசிகள் வந்தது. அதை நானும் மரியாதைக்குரிய சேப்பாக்கம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு உதயநிதி அவர்களும் சென்று அந்த 5 லட்சம் தடுப்பூசிகளை அனைத்து மாவட்டங்களுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப மாவட்ட மக்களின் மக்கள் தொகை, மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கிற தொற்றின் அளவு இவற்றை வைத்து சரிசமமாய் பிரித்து அனுப்ப வேண்டும் என்று நேற்று இரவே சொன்னோம். அந்த வகையில் நேற்று இரவு அது தமிழகத்தின் 37 மாவட்டங்களுக்கும் நாங்கள் சொன்ன இந்த பிரியாரிட்டிப்படி பிரித்து அனுப்பப்பட்டது. அந்த தடுப்பூசி போடும் பணிகள் காலையில் தொடங்கி இருக்கிறது. இதுவரை தமிழகத்தில் 91 லட்சம் தடுப்பூசிகள் போடப்பட்டாலும் தடுப்பூசிகள் தமிழகத்திற்கு இதுவரை வந்திருக்கிற அளவு என்பது 1,01,00,000. அதில் ஒரு 3-4% முதல் அலையில் விரயமாகிவிட்டதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் சொல்லப்பட்டது. அது போக இப்பொழுது கையில் 6.5 லட்சம் அளவுக்கு தடுப்பூசிகள் இருக்கிறது. ஜூன் மாதத்துக்கான அந்த தடுப்பூசிகள் வரவு என்பது 42 லட்சம் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. அதில் ஏற்கனவே 18 வயது முதல் 44 வயதினருக்கான அந்த தடுப்பூசியை பொறுத்தவரை 85,48,00,000 ரூபாயை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு கட்டி அந்த தடுப்பூசிகளை பெற தொடங்கினார்கள். அதில் இதுவரை 13 லட்சம் வந்திருக்கிறது. இன்னமும் 14 லட்சம் அளவுக்கு வர வேண்டும். அதையும் சேர்த்துத்தான் இன்றைக்கு 42 லட்சம் தடுப்பூசிகள் ஜூன் மாதத்தின் தொகுப்பிலிருந்து நமக்கு வர வேண்டும். மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் அண்ணன் டி ஆர் பால் அவர்கள் கடந்த 10 நாட்கள் டெல்லியில் தங்கியிருந்து வணக்கத்துக்குரிய தமிழக முதல்வர் அவர்களின் ஆணையினை ஏற்று அங்கேயே முகாமிட்டு தமிழகத்தின் தேவைகளை, குறிப்பாக ஆக்சிஜன், ரெம்டிசிவர், அதேபோல் இந்த தடுப்பூசி போன்ற பணிகளை இங்கே மத்திய அமைச்சர்கள், மத்திய அரசாங்கத்தின் உயர் அலுவலர்களை சந்தித்து தொடர் அழுத்தம் கொடுத்து தொடர்ந்து தமிழகத்திற்கு வாங்கி தருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அந்த வகையில் இன்றைக்கு சீராகவே இந்த ஜூன் மாதத்திற்குள் 42 லட்சம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து மாதம் மாதமும் நம்முடைய தொகுப்புக்கு வர வேண்டியது என்பது வந்து தீரும். இதற்கிடையில் தான் நான் தொகுதி தமிழக முதல்வர் அவர்கள் தடுப்பூசிகளை இங்கேயே வேக்சின் தயாரிப்பதற்கான ஒரு நிலையினை ஏற்படுத்துவதற்கு HLL வேக்சின் தயாரிப்பு நிலையத்தை நேரடியாக பார்த்து மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சரான டி ஆர் பால் அவர்களையும் தமிழகத்தின் தொழில்துறை அமைச்சரவை அவர்களையும் டெல்லிக்கு அனுப்பி டெல்லியில் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களிடத்தில் ஒரு 700 கோடி ரூபாய் செலவு செய்து கடந்த 10 ஆண்டுகளாக அது உற்பத்தி தொடங்கப்படாமல் இருக்கிற அந்த ஆலையில், செங்கல்பட்டு ஆலையில் வேக்சின் தயாரிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஒன்று மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டும், இல்லை மாநில அரசாங்கத்தின் வசமதையை ஒப்படைத்தால் மாநில அரசாங்கமே உற்பத்தியை தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். மத்திய அரசாங்கமும் கால அவகாசம் கேட்டிருக்கிறார்கள். மிக விரைவில் நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் உலகளாவிய ஒப்பந்தத்தின் மூலம் ஒரு 3.5 கோடி தடுப்பூசிகளை பெறுவதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதில் இன்னமும் எத்தனை பேர் அந்த டெண்டரில் பங்கேற்றிருக்கிறார்கள் என்கின்ற விவரங்கள் வருகிற 5ஆம் தேதி தான் தெரிய வரும். அதற்கு பின்னால் மேல் நடவடிக்கைகளை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மேற்கொள்வார்கள். இல்ல, அந்த நேற்றுக்கு ஒரு செய்தித்தாளில் வந்த செய்தி என்பது கொஞ்சம் எப்படி வந்ததுன்னு தெரியல. சேலத்தை பொறுத்தவரை சேலம் ஸ்டீல் பிளான்ட்ல ஒரு 500 ஆக்சிஜன் படுக்கைகள், கான்சன்ட்ரேட்டர் வசதி உள்ள படுக்கைகள் இல்ல, சேலம் ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து நேரடியா பைப் லைன் போட்டு ஒரு 500 படுக்கைகளை, அதுவும் குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட ஒரு அரங்கு மாண்புமிகு முதல்வர்களால் கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் திறந்து வைக்கப்பட்டது. மிக சிறப்பான அந்த மருத்துவ மையத்தில் அந்த 500 படுக்கைகளில் இதுவரை பயன்பாட்டில் இருப்பது என்பது ஒரு 80-82 படுக்கைகள் மட்டும்தான். 400 மேற்பட்ட படுக்கைகள் இன்னமும் காலியாகவே இருக்கிறது. இந்த நிலையில் சேலம் அரசு பொது மருத்துவமனையில் இருந்தும் ESI பொது மருத்துவமனைக்கும் பொதுமக்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் வருவார்கள். நேற்றைக்கு அங்கே இருக்கிற மருத்துவ அலுவலர்கள் உடனடியாக அவர்களை அங்கே மாற்றம் செய்வதற்கு ஏற்பட்ட சிறிய கால இடைவெளியில் அந்த இடம் இல்லை என்கின்ற அந்த நிலை சொல்லப்பட்டிருக்கிறது. உடனடியாக நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலேயும் அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவ அலுவலகத்திலேயும் சொல்லியிருக்கிறோம். இங்கே அட்மிஷனுக்கு வந்தால் உடனடியாக இவர்களை நம்முடைய ஆம்புலன்ஸிலேயே சேலம் ஸ்டீல் பிளான்ட்டில் அமைக்கப்பட்டிருக்கிற ஆக்சிஜன் படுக்கைகள் கொண்ட அந்த 500 படுக்கைகள் காலியாக இருக்கிறதை அங்கே அனுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். எனவே தட்டுப்பாடு என்பது சேலத்தில் இல்லை. இறந்தவர்களோட உடல்களை வந்து
அகற்றுவதில் தாமதம் ஏற்படுது, மக்கள் வந்து கேட்டா கூட அதை வந்து நீங்களே பார்த்து எடுத்தீங்கன்னு சொல்ற நிலைமை இருக்கு. இல்ல அந்த மாதிரி இல்ல, கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு யாராவது மரணம் அடைந்தால் உறவினர்கள் கொடுக்கறது இல்ல, அரசாங்கமே தான் டிஸ்போசல் பண்ணுது. அதுல அந்த மாதிரி யாருக்கும் கொடுக்கவும் முடியாது கொரோனா பாதிப்புக்குள்ளான உடல்கள். இது விதிமுறைகளின்படி WHO அந்த கைட்லைன் படி அரசாங்கம் தான் அதை பண்ணது. செய்திகள் வந்திருக்கு, நாங்களும் அது சம்பந்தம் சார். இல்ல நீராவிங்கிறது இப்ப சித்த மருத்துவத்துல யுனானி யோகா இந்த மாதிரி விஷயங்கள்ல மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று வீட்டுல பண்ணிக்கிறதுங்கிறது வேற. இப்ப அண்மையில் ஒரு பெரிய கலாச்சாரம் பரவி ரயில்வே ஸ்டேஷன்ல அங்கெல்லாம் குழு குழுவாக ஒரு 20-30 பேர் ஒன்றாக சேர்ந்து நீராவி எடுப்பதை சொன்னாங்க. அதைத்தான் நாங்கள் உடனடியாக அந்த இது வந்து சரியான விஷயம் இல்லைன்ற மாதிரி அறிவுறுத்தினோம். ஏன்னா இப்போ அவங்க தொற்றுள்ளவர்கள் ஒரு இடத்துல அதை இன்ஹேல் பண்ணும் போதோ இல்லை மூச்சு விடும் போதோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பரவிடும். ஆனால் இந்த தொற்று என்பது ஒரு வேகமாக பரவக்கூடிய தொற்றாக இருக்கிறது. ஒருவருக்கு தொற்று ஏற்பட்டால் அவரின் மூலம் 400 பேர் வரை பாதிப்படைவார்கள் என்கின்ற நிலை சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மாதிரி குழு குழுவா கும்பல் கும்பலா நீராவி எடுப்பதை தான் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறோம். இந்த கருப்பு பூஞ்சையை பொறுத்தவரை நேற்று வரை ஒரு 518 பேர் பாதிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கான மருந்துகளை பெற்றுத்தருவதற்கான முயற்சியினை சுகாதாரத்துறை செய்து கொண்டிருக்கிறது. அதிலும் கூட இந்த கருப்பு பூஞ்சை எதனால் வருகிறது என்பதை ஆராய்வதற்கு தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு 13 மருத்துவ வல்லுநர்கள் கொண்ட ஒரு குழுவை நியமித்து ரிசர்ச் செய்ய சொல்லியிருக்கிறோம். அந்த நோய் வருவது இது இப்போது வருகிற நோய் அல்ல, உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற போது 150 முன்னாலேயே கூட அது கண்டறியப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கொரோனா வந்தவர்களுக்கு பெரும்பகுதியாக இந்த ஸ்டீராய்டு செலுத்துகிற போது நீண்ட நாள் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், டயாலிசிஸ் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒட்டுமொத்தமாய் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பட்சத்தில் இது போன்ற நோய் வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே அதை கண்டறிந்து தீர்ப்பதற்கு நேற்றைக்கு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ஒரு சிகிச்சை மையத்தை திறந்திருக்கிறோம். ஓமந்தூரார் பொது மருத்துவமனையில் ஒரு சிறப்பு வார்டு ஒன்றினையும் திறந்து வைத்திருக்கிறோம். இப்போது தமிழகத்தில் இருக்கிற எல்லா அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளிலும் ஒரு சிறப்பு வார்டை இதற்காக ஏற்பாடு செய்து அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலம் தயார் நிலையில் இருக்க சொல்லியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தொடக்க நிலையிலேயே வருபவர்களுக்கு சிகிச்சை அளித்து அவர்களுக்கு நல்ல மருத்துவம் அளிக்கிற அந்த நிலை என்பது தமிழகத்திலே இருந்தது.